தமிழ் கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு அமெரிக்க தேசத்தின் தாரக மந்திரம், இதை குறித்து தான் உங்களோடு நான் பேசப் போகிறேன். அமெரிக்க தேசத்தின் தாரக மந்திரம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? இன் காட் வி ட்ரஸ்ட். இதுதான் அமெரிக்க தேசத்தினுடைய தாரக மந்திரம். நாங்கள் கடவுளையே நம்புவோம், நாங்கள் தேவனையே நம்புவோம் என்பதுதான் அதனுடைய பொருள். இதனை 1957 ஆண்டு அதிபராக இருந்த ஐசனோவர் என்பவர் அதிகாரப்பூர்வமாக இதை அறிவித்தார். நம்முடைய தேசத்தினுடைய தாரக மந்திரம் இன் காட் வி ட்ரஸ்ட் என்பதாகும். அவர் அறிவித்த அதே ஆண்டில்தான் டாலர், அமெரிக்க தேசத்தினுடைய ரூபாய் டாலரில் இந்த வாசகமானது பொறிக்கப்பட்டது, இன் காட் வி ட்ரஸ்ட். ஓகே, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்த பிறகு இன்னும் சில மாற்றங்களெல்லாம் வர ஆரம்பித்திருக்கிறது. எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படின்னா, இதுவரைக்கும் ரூபாய் நோட்டிலும் வீடுகளிலும் இருந்த இந்த வாசகமானது இன்றைக்கு அரசாங்க அதிகாரிகளின் வாகனங்களிலும் பொறிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக காவல்துறை வாகனங்களில் எல்லாம் இந்த வாசகமானது வேகமாக பொறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ரோந்து பணியில் ஈடுபடும் வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள், இந்த வாகனங்களில் எல்லாம் இன் காட் வி ட்ரஸ்ட் என்கிற வாசகம் பொறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 31:19 வசனத்தில் வாசிக்கிறோம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவரையே சார்ந்து கொள்வோம், அவரையே நம்பியிருப்போம், ஆண்டவருடைய நன்மை நமக்கும் பெரிதாக இருக்கும். இந்த வாசகத்தை நாமும் பயன்படுத்தலாமே. நம்முடைய வாகனங்களில், நம்முடைய வீடுகளில் பயன்படுத்துவோம். தேவனையே நம்பியிருப்போம், அவரையே சார்ந்திருப்போம், அவரே நமக்கு சகல அனுகூலமான காரியங்களை செய்வார். சுய பலத்தையோ அறிவையோ அனுபவத்தையோ ஆள் பலத்தையோ நம்பி அல்ல, அவரையே நம்பி ஜீவிப்போம், அவரே நன்மையான காரியங்களை நமக்கு அருள்வார். மற்றொரு முறை இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குமானால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.